Hi students, see question number 10. You are given the following transaction matrix for a two sector economy. Sector 1-2 sales, 1-2 final demand, gross output lang kuduthutanga. Write the technology matrix. Determine the output when the final demand for the output sector 1 alone increases to 23 units. என்ன கேட்குறாங்கன்னா ஃபைனல் அவுட்புட் ஆஃப் செக்டார் ஒன், செக்டார் ஒன்று இருக்கு இல்லையா, இதோட ஃபைனல் அவுட்புட் மட்டும் என்னவாகுது, இன்க்ரீஸஸ் டு 23. இது மட்டும் 23க்கு இன்க்ரீஸ் ஆகுது, 13லேருந்து 23க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைனல் டிமாண்ட் ஆஃப் செக்டார் 2 இருக்கு இல்லையா, தட் ரிமைன்ஸ் சேம். இது 3-னே தான் எடுத்துக்கணும், ஓகேவா. அப்போ இதில் டிங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், 23-3, ஓகேவா. இது மட்டும் 13ங்கிறது 23 ஆகுது, 3-3 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் த அவுட்புட் வென் த ஃபைனல் டிமாண்ட் ஃபார் த அவுட்புட் செக்டார் ஒன் அலோன் இன்க்ரீசஸ் டு 23 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும், இது வந்து என்னவாகுது 23 ஆகுது, 3 remains 3 தான், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் A11, A12, A21, A22, X1, X2. இதையெல்லாம் யூஸ் பண்ணி வி ஹேவ் டு ஃபைண்ட் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். B11 equal to A11 by X1, 4 by 20, இதை கேன்சல் பண்ணால் 1/5. நெக்ஸ்ட் B12, A12 by X2, 3/12, இதை டிவைட் பண்ணால் 1/4. நெக்ஸ்ட் B21, A21 by X1, 5/20, இதை கேன்சல் பண்ணால் 1/4. நெக்ஸ்ட் B22 equal to A22 by X2, 4/12, ஈக்குவல் டு 1/3, ஓகேவா. நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் இஸ் பி ஈக்குவல் டு B11, B12, B21, B22. இந்த வேல்யூஸ் எல்லாம் 4 மேலே இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் I-B, இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள், 1-1/5, 0-1/4, 0-1/4, 1-1/3. இது எல்சிஎம் எடுத்தால் 5-1/5, இது -1/4, -1/4, இது 3-1/3 வந்துடும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு I-B ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணனா 4/5, இது -1/4, இது -1/4, இது 2/3 ஆகிடும், சரியா. நெக்ஸ்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் I-B ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். இதோட வேல்யூ திஸ் இன்டு திஸ் மைனஸ் திஸ் இன்டு திஸ், இதை மைனஸ் பண்ணுறப்ப உள்ள ப்ளஸ் வந்துடும், வெளியில் மட்டும் மைனஸ் போட்டுக்கணும், சரியா. ஓகே, இதை இன்டு பண்ணுங்கள், 8/15 -1/16. இது எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், 8 × 16 -15 × 1, அல்லது 1 × 15 ஹோல் டிவைடட் பை 15 × 16, ஓகேவா. இப்போ இதை இன்டு பண்ணிங்கன்னா 128 - 15/240, 15 × 16 240. இதுக்கெல்லாம் யூ ஹேவ் டு யூஸ் கால்குலேட்டர், ஓகே. இதை மைனஸ் பண்ணனா 113/240, திஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. ஹியர் இந்த மேட்ரிக்ஸ் I-B டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் I-B இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், ஸோ வி கேன் சே தட் தி சிஸ்டம் இஸ் வயபிள். அது நாங்கள் எழுதலை, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்கே என்ன எழுதணும், தி சிஸ்டம் இஸ் வயபிள்ன்ட்டு இங்கே எழுதிடணும், சரியா. நெக்ஸ்ட் அட்ஜாயின்ட் ஆஃப் I-B, இந்த 2 எலிமெண்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இங்கே 2/3 வந்துடும், இங்கே 4/5 வந்துடும், இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும், ஓகேவா. ஸோ கெட் அட்ஜாயின்ட் ஆஃப் I-B. நெக்ஸ்ட்டு I-B ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மினன்ட் ஆஃப் I-B இன்டு அட்ஜாயின்ட் ஆஃப் I-B. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் I-B 113/240. ஸோ 1/113/240 இன்டு அட்ஜாயின்ட் ஆஃப் I-B. இப்போ இது 113 × 240 மேலே வரப்ப என்னவாகும், 240/113 அப்படின்னு வந்துடும். இந்த அட்ஜாயின்ட் ஆஃப் I-B அப்படி எழுதிக்கிறோம். இதில் இந்த 240 மட்டும் உள்ளே கொண்டுட்டு போய் 4 எலிமெண்ட்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், 1 பை
113 into 240 into 2 by 3, 240 into 1 by 4, 240 into 1 by 4, 240 into 4 by 5 அப்படினு வரும். You get this, okay வா? Next இதை பாருங்க, 240 by 3 நா 80 வரும், so 80 into 2, 240 by 4 நா 60, so 60 into 1, 240 by 4 நா 60 into 1, 240 by 5 நா 48 into 4, okay வா? Next, 1 by 113, இது இண்டு பண்ணுனா 160, இது 60, இது 60, 48 into 4 நா 192, இதுதான் I minus B whole inverse, okay வா? Next, we have to find X. What is the formula for X? I minus B whole inverse into D, where D equal to 23, 3, okay வா? இதான் first குடுத்திருந்தாங்க, இல்லையா? இங்க குடுத்திருக்காங்க, இல்லையா? Determine the output when the final demand for the output sector 1 alone increases to 23. இந்த 1 ஓட final demand மட்டும் increase ஆகுது. எப்படி increase ஆகுது? 23 கி increase ஆகுது. Sector 2 remains same. Okay, வா, அப்பு 3 தான். அப்பு 23, 3. அதுதான் D matrix. Okay, வா. Okay, அதை இங்கே எழுதுகிட்டோம். இங்கே எழுதுகிட்டோம். இப்பே Xல இதை substitute பண்ணுங்க. I minus B whole inverse நா இந்த matrix அப்படி எழுதிக்கிறோம் D நான் இந்த matrix okay வா இப்பேதை multiply பண்ணுங்க 1 by 113 அப்படி இருக்கும் first row this column 160 into 23 plus 60 into 3 second row this column 60 into 23 plus 192 into 3 இப்பு 60 into 23 நா 3680 வரும் 60 into 3 நா 180 60 into 23 1380 192 into 3 நா 576 இதெல்லாம் calculator use பண்ணிக்கினாம் okay வா okay next இது plus பண்ணலாம் 1 by 113 அப்படியே இருக்கும் இது plus பண்ணிக்கினா 3860 இது plus பண்ணினா 1956 நுவரும் okay வா இப்பந்த 2 நம்பரியும் 113 ஆல் divide பண்ணினோம் okay வா divide பண்ணி காம்சிருக்கேன் calculatorல நீயும் calculator தான் use பண்ணுனோம் okay வா compulsory you have to use calculator for these problems okay 3860 by 113 நா 34.159292 வரும் இதில 34.16 நிதிருதிக்கலாம் என்ன 5 cover 9 இருக்கிறனால the 5 becomes 6 so the divide பண்ணிங்க நா 34.16 அதான் இருதிருக்கேன் 34.16 okay வா next this by this 1956 by 113 அப்படினா 17.309734 final வரும் இது 2 digit round பண்ணா 17.30 வந்து 31 மாரிடும் இந்த 0 becomes 1 என்ன 0 கப்பர 9 இருக்கிறனால இந்த 0 கப்பல 1 போட்டுக்கலாம் so 17.31 okay வா so the outputs of sector 1 and 2 are 34.16 and 17.31 respectively. That's all. Can you understand this problem? This is also a very important question. Okay.